நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டவர்களுக்கு மறுதேர்வு நடத்த தயார் என்று தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்துள்ளது. MBBS, BDS போன்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வை நாட்டில் 23 லட்சம் மாணவர்கள் எழுதினர். இந்த நிலையில் நீட் தேர்வு எழுதியவர்களில் 1500க்கும் அதிகமானோருக்கு கூடுதல். கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதற்கு எதிராக 20,000 மாணவர்களிடம் கையொப்பம் பெற்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தபோது நீட் தேர்வு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறு நுழைவுத் தேர்வு நடத்த தயார் என்று தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஜூன் 23 மறுதேர்வு என்றும் ஜூன் 30ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு எழுத விருப்பப்படும் மாணவர்கள் தேர்வு எழுதலாம் என்றும், தேர்வு எழுத விருப்பப்படாத மாணவர்களுக்கு பழைய மதிப்பெண்ணே தொடரும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது.